ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா டைகர் நாகேஸ்வர ராவ். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ரவிதேஜ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா நுப்புர் சனோ நடிச்சிருக்காங்க. காயத்ரி மற்றும் சுபிபலனா அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ரொமான்ஸ் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா வம்சி கிருஷ்ணன் நாயுடு அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன் ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10.7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தேட்டரிக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. படத்துக்கான ஓட்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா அமேசான் பிரைம் தாங்க வாங்கியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ தமிழ் தெலுங்கு மலையாளம் போடுறாங்க ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பகவந்த் கேசரி. இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா நந்தமுரை பாலகிருஷ்ணா, ஸ்ரீலீலா, காஜல் அகர்வால் மற்றும் சிவபெருமான் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா அனில் ரவிப்புடி அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன் ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தேட்டரிக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 23 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாம். அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா ராரா சரசுக்கு ராரா. இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா தீபிகா, சாரா, காயத்ரி பட்டேல் மற்றும் சுபபனெலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா கேசவ் துபூர் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன் ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை இந்த மாதம் கிராண்டாக தேட்டரிக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கான ஓவர்சீஸ் ஓட்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சோல் மற்றும் 10 கொட்டா தாங்க வாங்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கார்த்தி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அனு இமால்வேல் நடிச்சிருக்காங்க. சுனில் மற்றும் சுபபனெலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர்னா ராஜமுருகன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன் ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை இந்த மாதம் கிராண்டாக தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த படத்தை இன்னும் தேட்டரில் பார்க்கலன்னா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்துக்கான ஓட்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க வாங்கியிருக்காங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப அழகாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது பண்ணுற மிஸ்ஸில் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.